ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கே. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறையா வீடியோஸும் உங்களுக்காக நம்ம போட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணலாம், தொடர்புகள்லாம் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் சிவில் இன்ஜினியரிங் படித்தா என்ன சார் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறையா டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் சிவில் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா நிறைய வேல்யூபுளான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு சிவில் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலையுமே நமக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்ருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு, சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் இந்த விஷயம் ஓடிட்டு இருக்குது. அதனால தான் எல்லா பேருமே சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய காலேஜில் சீட்டே ஃபுல்லாகிறதே இல்லை. நல்ல பெரிய காலேஜில் சீட் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபில்லாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு சிவில் இன்ஜினியரிங்கை பற்றின ஃபீட்பேக், தேவையில்லாத ஃபீட்பேக்கை கொடுத்து கொடுத்து அந்தளவுக்கு ஆகி போச்சு. ஆனால் நல்ல காலேஜஸில் நல்ல இடத்துல நம்ம சிவில் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற வேல்யூவே வேறு லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கெரியர் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த மாதிரியான காலேஜில் படிக்கலாம், கோயம்புத்தூர் ரீஜனில் எந்த மாதிரியான காலேஜில் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜிசிடி. ஜிசிடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2005, சரியா? அப்போ ஜிசிடி கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம்பஸ். இங்கே வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஈவன் சிவில் இன்ஜினியரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா கேட்டால், சிவிலுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ வர்றது வர கம்பெனிஸும் இருக்காங்க. அதனால் ஜிசிடியில் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம கெரியர் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி 2006, கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2006. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா சிவில் இன்ஜினியரிங்காக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்க அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்க பசங்களுக்கு கொடுக்குற அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் அப்பப்போ கொடுக்குற ஒர்க் ஷாப்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அடுத்து சிஐடி, சரியா? கோயம்புத்தூரில் இருக்க சிஐடி கவுன்சிலிங் கோடு வந்து 2007. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேம்பஸ், அதாவது சிவிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம்பஸாக சிஐடியும் இருக்குது. அப்போ சிஐடி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம், ப்ரிஃபர் பண்ணலாம். சிஐடியும் நீங்கள் உங்களுக்கு அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுங்க. ரொம்ப கட் ஆஃப் வந்து அதிகமாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பாருங்கள், இந்த மூணு காலேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போகணும். அதனால சிஐடி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். மேபி சில கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் குறைவான கட் ஆஃப் எடுத்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்ப இந்த காலேஜ்லேயும் மேபி சிவிலுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா குமரகுருவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு 2712, அதாவது 2712. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம்பஸ், ஹெவி காம்படிஷன் வந்து குமரகுருவில் இருக்குது. குமரகுருவிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிவில் இன்ஜினியரிங்காக பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து, நம்ம வந்து இதை ஒன்றும் அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணலை, டாப் ஃபைவ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல கிடையாது. இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது வந்து கவுன்சிலிங் கோடு வந்து 2727. இங்கே ஏன் சார் இந்த காலேஜில் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இவங்க இப்போ சிவில் இன்ஜினியரிங் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்குறாங்க. என்னென்னா இவங்க வந்து யூஜி மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பிஜிக்கும், அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பசங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணாலும் படிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குல்ல, அங்கேக்கு இங்கேக்கும் ஒரு லிங்க் இருக்கனால அங்கேருந்து இங்கே வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய செமினார் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல்டுக்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக படிக்க வைக்கிறதுக்கு இவங்க நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் கோட் 2727, சரியா? அதனால் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜ் மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூ சிவிலுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது செப்பரேட்டாக தனியாகவே என்ன பண்ணுறாங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டுங்கிற கான்செப்டே நம்ம உடச்சி என்ன பண்ணலாம் எரிஞ்சிடலாம். அதனால் இந்த மாதிரி காலேஜில் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் என்ன பண்ணலாம், நம்ம எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு சொல்ல கிடையாது, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.